நான் கிரிகானந்தா நாளைய தினம் ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர்கள பிறந்தநாள் முன்னிட்டு நம்ம சேனல்ல நேற்றைய தினத்தில இருந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர்கள வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைய தினமும் ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர்கள சிறப்பு வீடியோ தான் பார்க்க போறீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படிங்கறத நீங்க தம்ப்நெயிலே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நான் அதற்கு முன்பாக நான் உங்ககிட்ட எப்பவுமே வேண்டி விரும்பி கேக்குற ஒரு விஷயம் தாங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது தயவு செய்து தனியா இருக்கறோம் நம்ம வேற வெளிய போக முடியல என்ஜாய் பண்ண முடியல சுத்த முடியல அப்படி இப்படி கிரிக்கெட் ஆடும்ல தயவு செய்து யோசிக்காதீங்க நெகட்டிவா நெகட்டிவா ப்ளீஸ் யோசிக்காதீங்க அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக யோசிங்க பாசிட்டிவான விஷயங்களே பாருங்க மற்றவர்களிடத்திலயும் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா மட்டுமே இருந்துகிட்டு இருங்க தயவு செய்து பாசிட்டிவா இருங்க பீ பாசிட்டிவ் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படினா எஸ் ரோஹித் சர்மா அவர்கள் அடிச்ச டபுள் செஞ்சுரியில எந்த செஞ்சுரி பெஸ்ட் டபுள் செஞ்சுரி அப்படிங்கறத அந்த வீடியோல நான் சொல்ல போறேன் அண்ட் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா என்னோட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வராது அண்ட் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் வீடியோ உங்களுக்கு டைரக்டா வந்து சேரும் அது ஒண்ணு இன்னொன்னு நீங்க உங்களுக்கு கருத்துக்களை பதிவு பண்ணலாமே ஆமா கிருக்கானந்தா அவர் அடிச்ச மூணு டபுள் செஞ்சுரி எனக்கு இந்த டபுள் செஞ்சுரி ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னு நீங்க கேட்டு வந்து கமெண்ட் பண்ணலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல கிருக்கானந்தா நீங்க இந்த டபுள் செஞ்சுரி சூப்பரா இருக்குன்னு சொல்லி எனக்கு அந்த டபுள் செஞ்சுரி ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு வந்து எதிர்கருத்து இருக்கு அப்படின்னு நீங்க வந்து மாட்டு கருத்தையும் கீழே வந்து பதிவு பண்ணலாம் அது ஒன்னா இன்னொன்னு வந்து இந்த வீடியோ யாருக்கு அப்படிங்கறதையும் தயவு செய்து நான் சொல்லிடுறேன் அப்கோர்ஸ் இது ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர்கள ரசிகர்களுக்கு இந்த வீடியோவை தாராளமா நான் வந்து அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அண்ட் அவங்க இந்த வீடியோவை சோஷியல் மீடியாக்குள்ள ஷேர் பண்ணலாம் பெருமையா ஷேர் பண்ணலாம் அண்ட் டேக் பண்ணியும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணலாம் அண்ட் கட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல கூட வச்சுக்கலாம் இன்னொன்னு அண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரிக்கெட் ரசிகர்களும் நீங்க தாராளமாக பார்க்கலாம் அண்ட் நீங்க இந்த டபுள் செஞ்சுரி பத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் நீங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்காக இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முதல்ல இந்த மூணு டபுள் செஞ்சுரியில எனக்கு பிடிச்ச டபுள் செஞ்சுரி அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து சச்சின் அடிச்ச டபுள் செஞ்சுரியோ இல்ல வீரேந்திர சேவாக் அடிச்ச டபுள் செஞ்சுரியோ கெயில் அடிச்ச டபுள் செஞ்சுரியோ சோ இந்த மாதிரி நிறைய பேர் டபுள் செஞ்சுரி வச்சிருப்பாங்க அமிலியக்கர் அடிச்சாங்க உமன்ஸ் கிரிக்கெட்ல அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் உமன்ஸ் பிளேயர் ஒருத்தர் பெலிண்டா அடிச்சாங்க சோ இவங்க அடிச்ச அந்த டபுள் செஞ்சுரியில ரோஹித் சர்மா அடிச்சிருக்கிறாரு மூணு அடிச்சிருக்கிறாரு சோ இதுல இவரோட டபுள் செஞ்சுரி எத்தனாவது இடத்துல பெறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா நான் சொல்ல மூணாவது இடத்துல போய் சேரும் அந்த டபுள் செஞ்சுரி எந்த டபுள் செஞ்சுரி அதுதான் எனக்கு பிடிச்ச டபுள் செஞ்சுரி இவர் பெங்களூர்ல 2013 ஆஸ்திரேலியன் டீமுக்கு அகேன்ஸ்டா அடிச்ச அந்த அவரோட முதல் டபுள் செஞ்சுரி அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அந்த டபுள் செஞ்சுரி நான் மூணாவது இல்ல ரெண்டாவது இடத்துல வைப்பேன் அதுல சச்சின் டெண்டுல்கர் அடிச்ச முதல் டபுள் செஞ்சுரியை வந்து நான் அதை நான் கீழே நல்லா இறக்க வைக்கவே முடியாது ஏன்னா முதல் முதல்ல செய்யற ஒரு விஷயம் அப்படிங்கிறது அதற்காக தனி ஒரு ஒரு மகுடம் இருக்குது அண்ட் அது எடுக்கிற பாயிண்ட்ஸ்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அதுதான் டாப் அதுக்கப்புறம் தான் இந்த டபுள் செஞ்சுரிங்கெல்லாம் வரும் வீரோ அடிச்சது ஓகே வீரோ அடிச்சது வந்து ஈக்குவலா கூட இருக்கலாம் பட் ரெண்டு மூணு இந்த இந்த இடத்துல வந்து ரெண்டுமே ஷேர் பண்ணிக்கும் இது ஒண்ணு அடுத்தது மற்றவர்களோட அந்த டபுள் செஞ்சுரி கூட நான் வந்து இவரோட இந்த டபுள் செஞ்சுரி இந்த 209 ரன்கள் பெங்களூர்ல அடிச்ச இந்த டபுள் செஞ்சுரி நான் கம்பேர் பண்ணனா கெயில் அவர்கள் அடிச்சது எந்த டீம் கூட அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஃபக்கர் ஜமான் அவர்கள் அடிச்சது எந்த டீமும் கூட அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் குட்டில் அவர்கள் எந்த டீம் கூட அடிச்சார் அப்படிங்கிறது நன்றாகவே தெரியும் சோ இப்படி இருக்கும் பொழுது நீங்களே சொல்லுங்க ரோஹித் சர்மா அவர்களோட டபுள் செஞ்சுரி பக்கத்துல இந்த டபுள் செஞ்சுரிகள் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன் ஏன்னா ஆஸ்திரேலியன் டீம் பொறுத்திருக்கும் ஃபார்னர் இருந்தாரு மேக்ஸ்வெல் இருந்தாரு யோரன் ஃபிஞ்சோட பவுலிங் நான் பெரிய அளவுல நான் எடுத்துக்க மாட்டேன் பட் அவரும் பவுலிங் பண்ணாரு கால்ட்ரில் இருந்தாரு மெக்காய் இருந்தாரு சோ டோ த்ரீ அன்னைக்கு போட்டு பெரட்டி எடுத்தாரு அந்த சீரீஸ் உள்ள விக்கெட்டுகள் பெருசா எடுக்கவே முடியல பட் அந்த மேட்ச்ல மட்டும் தான் விக்கெட் எடுத்தாரு பட் அவருமே இருந்தாரு சோ ஓவரலும் டீசென்டான ஒரு பவுலிங் பட் ஆனா அவங்க ஓவர்சீஸ் போயிட்டு ஓடி சீரீஸ் வின் பண்ணிட்டு வந்தா ஒரு டீமா இருந்துகிட்டு இருந்தாங்க பட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா அவர் அடிச்சாரு சோ அதை கவனிச்சுக்கோங்க அதனால இந்த டபுள் செஞ்சுரி வந்து நான் ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு எனக்கு பிடிச்ச டபுள் செஞ்சுரி என் மற்றவர்கள் அடிச்ச டபுள் செஞ்சுரியோட இது ஒரு உயர்ந்த டபுள் செஞ்சுரியா நான் பாக்குறேன் அண்ட் இன்னொன்னு இந்த டபுள் செஞ்சுரி மூலமா ரோஹித் சர்மா அவர்கள் அன்றைய தினம் செய்த சாதனைகள் நோட் பண்ணிக்கோங்க ரோஹித் சர்மா அவரோட ரசிகர்கள் முதல்ல அவர் அந்த மேட்ச்ல அடிச்ச சிக்ஸர்களை எனக்கு வந்து ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து அடிச்சாரு அதாவது இந்த கடைசி 10 ஓவர் பாத்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு 8 ஓவர் பாத்தீங்கன்னா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய தோனி அவர்களோ ஏ பி டிவில்லியர்ஸ் அவர்களோ திசாரா பெரேரா அவர்களோ ஆஞ்சலோ மேத்யூஸ் அவர்களோ ஸோ இவங்களோட இந்த ஸ்ட்ரைக் ரேட் இது எல்லாத்தையுமே பிச்சு தூக்கி போட்டாரு அந்த அளவுக்கு அவர் அடிச்சாரு அதே போல சிக்ஸர்களும் ஆகட்டும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாரு அதுவும் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட்ல உள்ள வந்து சேர்ந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறமா 2019 வரைக்கும் சென்ட் ஜார்ஜ் 19-17 சரி ஞாபகம் பட் ஆனா சென்ட் ஜார்ஜ் நடந்த இங்கிலாந்துக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த ஓடிஐ மேட்ச் முன்னாடி வரைக்குமே ரெண்டு அணிகளும் சேர்ந்து அதிகமா அடிச்ச பவுண்டரிகளோட எண்ணிக்கையில
இந்த போட்டிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு போனார்னா அது ரோஹித் சர்மா அவரோட பவுண்டரியும் போய் சேரும். சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டபுள் செஞ்சுரிய நான் வந்து இப்போ கற்பனை பண்ணி சொல்ல போறேன். அதாவது கண்டிப்பா நீங்க இந்த மேட்ச் பார்க்கும்பொழுது அந்த இன்னிங்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இப்படிதான் தோணும். ஒரு இப்போ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த மழையை வச்சு நான் சொன்னா ஃபர்ஸ்ட் அவரோட அந்த முதல் ஒரு 50 ரன்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாரல் தூரல் இது கூட இருக்கும். அடுத்தது லைட்டா ஒரு மழை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடமழை, அதுக்கப்புறம் சூறாவளி அப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது. முதல் 50 ரன்கள் அவரு அடிக்கிறதுக்கு 71 பந்துகள் எடுத்துக்கிட்டாரு, அதுல 39 டாட் பால்கள். அடுத்தது 2வது 50 ரன்கள் அவர் 100 ரன்களை கிராஸ் பண்றதுக்கு 43 பந்துகளும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அடுத்தது 3வது அந்த 150 ரன்களை அவர் கிராஸ் பண்றதுக்கு அடுத்தது ஒரு 26 பந்துகள் எடுத்துக்கிட்டாரு. ஆனா அடுத்தது 151வது ரன்களில் இருந்து ரோஹித் சர்மா அவர்களோட ஆட்டம் அப்படிங்கிறது சூறாவளி. ஏறக்குறைய இப்ப தீபாவளி வச்சு நான் கம்பேர் பண்ணா அந்த 151ல இருந்து இந்த பட்டாசு ரொம்ப நேரம் வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. டோத்ரி அவர்கள் வந்து ஒரே ஓவர் 26 ரன்கள் அடிச்சாரு, 6-4-0, 6-4-6 அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, இடையில மட்டும் 42வது ஓவர் மட்டும் ஸ்லோவாச்சு, தவிர மத்தபடி அந்த ஓவர்ல அடிச்ச எல்லா ஷாட்டுகளும் பாத்தீங்கன்னா அந்த ஓவர்ல மட்டும் கிடையாது, கடைசியா அடிச்ச 8 அந்த ஓவர்களும் பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவர்களோட ஓவர்கள் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, தயவு செஞ்சு அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க அந்த மேட்ச் பாத்துருப்பீங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃபீல் தான் கிடைச்சிருக்கும். இன்னொன்னு, அன்னைக்கு ரோஹித் சர்மா அவர்கள் டபுள் செஞ்சுரி அடிப்பாருன்னு யாராலையும் யோசிச்சு பாத்துருக்கே மாட்டாங்க. அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரிடிக்ட் பண்ணவங்களாம் அப்படி சொல்லிருந்த சான்ஸ் இல்ல. இல்ல மேட்ச் ஆரம்பிச்சப்போ கூட சிக்கர் தவன் செஞ்சுரி அடிச்சிருந்திருப்பாருப்பா, இல்ல விராட் கோலியோட செகண்ட் 10 அது RCB, சோ அப்படிங்க சின்ன சுவாமி அப்படிங்கறதுனால அவர் அடிப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க. இன்னொன்னு, இவர் 100 ரன் அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, 150 ரன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த அந்த என்ன பொறுத்தவரைக்கும் அந்த கடைசி ஒரு 50 ரன்கள் அவர் அடிச்சாரு பாருங்க, சான்ஸ்லெஸ்ங்க. அந்த அந்த 151 அப்புறம் வெறும் 18 பந்துல அவர் அடிச்ச அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது, அது 7 சிக்ஸர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு அன்பிலீவபிள்னு சொல்லுவேன். இன்னொன்னு, அவர் ஏன் செஞ்சுரி அடிக்க மாட்டாருன்னு, நான் அதாவது டபுள் செஞ்சுரி அடிக்க மாட்டாருன்னு இங்க வந்து எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, சேவாக் அவர்கள் 23வது ஓவர்ல அவரோட செஞ்சுரியை கிராஸ் பண்ணிட்டாரு. சச்சின் அவர்கள் 28வது ஓவர்ல கிராஸ் பண்ணிட்டாரு. இவர் கிராஸ் பண்ணது எப்போ தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க, நீங்களே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இவரு 42வது ஓவர்ல 120 ரன் அடிக்கிறாருன்னா 100வது ரன் தன்னோட செஞ்சுரியை எப்போ கம்ப்ளீட் பண்ணிருப்பாருன்னு பாருங்க. சேவாக் அவர்கள் நினைச்சிருந்தா அதான் அவங்க எல்லாம் நினைச்சா ஈஸியா அடிக்க முடியும். ஏன்னா பின்னாடி வந்து 25-20 ஓவர் கிடைக்கும் பொழுது இவன் பொறுமையா நின்னு கூட அடிச்சிருந்திருக்கலாம். ஆனா ரோஹித் சர்மா அவர்கள் பாருங்க, 42வது ஓவர்ல தான் தன்னோட 120 ரன்களை தொடுறாரு. 100வது ரன்களை எந்த ஓவர் அடிச்சிருப்பாருன்னு நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா அத்தனை பேர் கீழே வந்து கமெண்ட் பண்றீங்கன்னு பாக்கலாம். இன்னொன்னு, இந்த டபுள் செஞ்சுரி எப்படி இருக்கானு, நீங்க ஸ்லோவஸ்ட் டபுள் செஞ்சுரியா இருந்துகிட்டோம், ஆனா நீங்க எதை எப்படி பெஸ்ட்னு சொல்லுறீங்க? கெயில் அடிச்சது ஃபாஸ்டஸ்ட் டபுள் செஞ்சுரி. சோ ஓகே, அடுத்தது வந்து சச்சின் அடிச்சிருக்காரு, நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இதே நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு, ரோஹித் சர்மா கிட்ட பர்டிகுலரா அவரோட ஈஏ கேம் மாதிரி எனக்கு 264 ரன் அடிச்சாரு, நீங்க அதை கூட சொல்லிருக்கலாமே. நீங்க சொல்லலாம், ஆனா 264 ரன் அடிச்சதை நான் பார்த்தேன், எவ்வளவு கேட்ச் அவருக்கு விட்டாங்க, எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஆனா அதை மீறி இந்த பக்கம் வந்து இன்னொரு டபுள் செஞ்சுரி ஸ்ரீலங்கா டீமுக்கு அகைன்ஸ்டா அடிச்சாரு, அதையும் நான் பார்த்தேன். அதுவுமே 2வது ஈஏ கேம் அப்படிதான் வந்து ஆடிக்கிட்டே இருந்தாரு. அவருக்கும் எக்கச்சக்கமான ஷார்ட் பால்கள் ஸ்லாட்ல போட்டுக்கிட்டு இருந்தாங்க, எக்கப்பட்ட ஷார்ட் பால்கள் புல் ஷாட்கள் ஆடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இந்த இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பிச்சு சின்னதுன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிளாட் ட்ராக் போட்டு கொடுத்துட்டாங்க அதனால வந்து பேட்டிங் பண்ணிட்டாரு, நீங்க என்ன சொன்னாலும் என்ன சொன்னாலுங்க, அன்றைய தினம் அது ரோஹித் சர்மாவோட தினமா தான் அந்த கடைசி 8 ஓவர்கள் இருந்துகிட்டு இருந்தது. சோ அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு அவரு கிளியரா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு, அவர் வந்து நவம்பர் 2, 2013 அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி ஜூன்ல தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபில ஓபனரா கிளம்பிருக்க, அப்பதான் ஃபுல் டைம் ஓபனர் ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி மொஹாலில இங்கிலாந்து டீமுக்கு அகேன்ஸ்டா, சோ அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி ஆடுறாரு. சோ பாருங்க, அதெல்லாம் அந்த 6 மாசத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சாதனைய அடிச்சு பிரைம் ஓபனரா ஆகிறாரு. கெயில் அவர்கள் பாருங்க, அப்பலேருந்தே ஆடி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தன்னோட டபுள் செஞ்சுரி அடிக்கிறாரு. குப்டில் பாருங்க, மற்றவர்கள் நீங்க பாருங்க, 2007 ஒரு டெபியூ ஆகிறாரு. ஆனா டெபியூ ஆனது மட்டும் கிடையாது, ஓபனரா பிளேஸ் ஆகிறது ஒரு 6-3 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஓபனரா ஆகி இப்போ டபுள் செஞ்சுரி அடிக்கிறாரு. ஒருவேளை முன்னாடியே இவர் வந்து ஓபனரா இறங்கியிருந்தாருன்னு வைங்க, சேவாக் மாதிரியான ஒரு பிளேயர் எல்லாம் இல்லாம இவரு போய் இறங்கியிருந்தாருன்னு வைங்க, ரெக்கார்ட்லாம் எப்பயும் பண்ணியிருந்திருப்பாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு டபுள் செஞ்சுரினா இதை நான் சொல்லுவாங்க, எங்க வேணாலும் நான் சொல்லுவேங்க. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், இந்த டபுள் செஞ்சுரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டபுள் செஞ்சுரினு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச டபுள் செஞ்சுரி இருந்தாலும் நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகி வந்துருப்பீங்க, அந்த கடைசி 8 ஓவர் ஃபீல் பண்ணி வந்திருப்பீங்க நினைக்கிறேன். ஆனால் தீபாவளிக்கு முந்தின நாள் இன்னொன்று வந்து அந்த சீரியஸ் இந்தியன் டீம் கைப்பற்றி ஆகணும், இந்த மேட்ச் வின் பண்ணி ஆகணும், ரோஹித் சர்மா அவர்கள் கரெக்டான நேரத்தில் அடிச்சாரு. ஸோ எப்போ எங்க உட்காந்து நீங்க மேட்ச் பார்த்துருந்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த டபுள் செஞ்சுரி நீங்க பார்க்கும்பொழுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
இந்த ஒரு டபுள் செஞ்சுரி எனக்கு தீபாவளி அப்படின்னா ஞாபகத்து வர ஒரு டபுள் செஞ்சுரியும் கூட. ஸோ இந்த வீடியோவோட முடிவடையுது. ரோஹித் சர்மா அவரோட பேட்டிங்கை ஒரு யோசிச்சு பார்க்கும் பொழுது, இல்லை ஓடியில் பெஸ்ட்டு ஒரு ஒரு நாக் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த ஒரு நாக் எனக்கு கண்டிப்பாக ஞாபகத்தில் வரும். அண்டு ஏகப்பட்ட விஷயங்களை இதில் நான் பேசிக்கிட்டே போவேங்க. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிவடையுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் அவர் அடித்த அந்த சிக்ஸுகளோட எண்ணிக்கை 16. அது மோர்கன் அவர்கள் 2019 ஆப்கானிஸ்தான் அகேன்ஸ்டா வேர்ல்டு கப்பில் தான் வந்து 17 சிக்ஸ் அடித்து கம்ப்ளீட் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 இல்லை ஒரு 13 7 வருஷம் அந்த ஒரு ரெக்கார்டு அவர் கையில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ்லாம் இருந்துக்கிட்டது. இன்னொன்று வந்து இந்த ஏபி டிவில்லியர்ஸ் அவரோட அந்த ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி ரெக்கார்டு இருக்கு இல்லையா, இவர் அந்த ரெண்டாவது பாதி டபுள் செஞ்சுரியை நீங்கள் அதாவது ரெண்டாவது பாதி செஞ்சுரி நீங்கள் வந்து ஏபி டிவில்லியர்ஸ் அவரோட ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அதையும் ரிப்பீட் பண்ணிட்டார். ஸோ இப்போ எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸுகளை இங்கே ஹிட்மேன் பின்னி எடுத்துட்டார்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 100 ரன்களுக்கு மேலே போனால் ஹிட்மேன் ஆடுற ஒரு மாதிரியான ஒரு ஆட்டத்தை எத்தனை பேரால் ஆட முடியும்னு எனக்கு தெரியவே இல்லை. ஓப்பனராக அவர் இந்த பவர் பிளே யூஸ் பண்ணுறதுமாகட்டும், மிட் ஓவரில் பொறுமையாக ஆடி அதுக்கப்புறம் இந்த கடைசி 10 ஓவரில் அடிக்கிறதுமாகட்டும் எல்லாத்தையுமே அவர் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணார். அதனால தான் அந்த டபுள் செஞ்சுரி அப்படிங்கிறது அவருக்கு தொடர்ந்து அமைஞ்சிக்கிட்டே இருக்கு. அண்ட் அந்த டபுள் செஞ்சுரியும் ஸ்பெஷலான ஒரு டபுள் செஞ்சுரி வந்துட்டு இருக்கு. இந்த வீடியோவோட முடிவடைந்துங்க. நீங்கள் தாராளமாக உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இந்த மேட்சை எங்கே உட்காந்துட்டு பார்த்தீங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சுத்தமாக கைகளை கழுவுங்க.